ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீமோபாஸ்மஹே ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிக லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யத்பதாம்போருஹ த்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷ உபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். அத சப்ததசோத்யாயஹ. அர்ஜுன உவாச யே சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ணா. தேஹினாம் சா ஸ்வபாவஜா. சாத்விகீ ராஜசீ சைவ தாமசீ சேதி தாம் ஶ்ருணு. சத்வானுரூபா ஸர்வஸ்ய ஶ்ரத்தா பவதி பாரத. ஶ்ரத்தா மயோயம் புருஷோ. யோ யத் ஶ்ரத்தா ஸ ஏவ ஸஹ. யோ யத் ஶ்ரத்தா ஸ ஏவ ஸஹ. யஜந்தே சாத்விகா தேவான். யக்ஷரக்ஷாம்சி ராஜஸாஹ. ப்ரேதான் பூதகணாம்ச்சான்யே. யஜந்தே தாமஸா ஜனாஹ. அஷாஸ்திர விஹிதம் கோரம். தப்யந்தே ஏதபோ ஜனாஹ. தம்பாஹங்கார சம்யுக்தாஹ. காமராக பலான்விதாஹ. கர்ஷயந்த ஶரீரஸ்தம். பூத க்ராமம் அசேதஸஹ. மாம் சைவாந்த ஶரீரஸ்தம். தான் வித்யாசுர நிச்சயான். ஆஹாரஸ்வபி ஸர்வஸ்ய.
த்ரிவிதோ பவதி ப்ரியஹ. யஜ்ஞஸ் தபஸ் ததா தானம். தேஷாம் பேதமிமம் ஶ்ருணு. ஆயுஸ் சத்வபலாரோக்ய. சுக ப்ரீதி விவர்தனாஹ. ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹ்ருத்யாஹ. ஆஹாரா சாத்விக ப்ரியாஹ. கட்வம் லலவனாத்ருஷ்ண. தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ. ஆஹார ராஜசஸ்யேஷ்டா. ஆஹார ராஜசஸ்யேஷ்டா. துக்க சோகாமய ப்ரதாஹ. யாதயாமம் கதரசம். பூதி பர்யுஷிதம் சயத். உச்சிஷ்டமபி சாமேத்யம். போஜனம் தாமஸ ப்ரியம். சரி, பத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பத்து கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம் பார்த்துக்கலாம். 21 பக்கம் 5 அந்த புக்கில் இந்த 17 சாப்டருக்குண்டான ஸ்லோகத்தை பார்த்துக்கலாம். அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரீயம் குணத்தப்ரதக் லக்ஷணம் சாஸ்திர சித்தசிய திதா சப்ததசோதிதம். சப்ததசோதிதம்னா இந்த புக்கா வேறு புக்கா? இது என்ன பேஜ் 5 லாஸ்ட் ஸ்லோகம். சப்ததசோதிதம்னா 17 சப்ததசம்னா 17 17வது சாப்டர் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம். சாஸ்திர விஹிதமாக சில காரியங்கள்லாம் இருக்குது. அதாவது 17வதுல என்ன விசாரம் கேட்டால், அர்ஜுனன் கேட்குற கேள்விக்கு என்ன தாத்பரியம்னா, ஸ்ரத்தன்னு ஒன்று இருக்குது எல்லார்கிட்டையுமே. ஸ்ரத்த இல்லாமல் இந்த காரியம் நடக்கிறது இல்லை. திருடுறவன் கூட அதில் ஒரு ஸ்ரத்த அவனுக்கு இருக்கும், ஏன்னா எப்படியோ சம்பாதிக்கணும்னு. இப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் ஸ்ரத்த ஒன்று இருக்குது. இப்போ சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது, சாஸ்திரத்தினால விதிக்கப்படாத காரியங்கள் இருக்குது. இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் ஒருத்தன் ஸ்ரத்தையோடு பண்ணுறானா இல்லையா, அப்போ அப்படி ஸ்ரத்தையாக பண்ணுற காரியத்துக்கு என்ன பலன்னு அர்ஜுனன் கேட்குறான். சில பேர் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத காரியமாக இருந்தாலும் அதை டெடிக்கேட்டடாக பண்ணுறாளே, அப்போ அந்த டெடிக்கேஷனுக்கு எதாவது பலன் உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நம்ம எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்ட்னு ஒன்று சொல்லுவாள் இங்கிலீஷில். டூயிங் ரைட் திங்ஸ் அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ். டூயிங் திங்ஸ் ரைட் அதுக்கு பேர் எஃபிஷியன்ட். எஃபிஷியன்ட்டுன்னு சொன்னால், இருக்கிற ரிசோர்ஸஸ்க்குள்ளே வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி காரியம் பண்ணால் அது எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கணும்னு அர்த்தம். பண்ண வேண்டிய எந்த காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணால் அது எஃபெக்டிவ்னு அர்த்தம். இப்போ எஃபெக்டிவாக இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஆணியே பிடுங்க வேணாம் சொல்கிற பாருங்க, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனா, பெர்ஃபெக்டாக காத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஏடா இந்த காரியத்தை நான் பண்ணவே சொல்லியடா அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ எஃபிஷியண்ட்டாக இருந்து பிரயோஜனம் இல்லை. சரி, எஃபெக்டிவாக மட்டும் இருந்தால் அப்போ கேட்டால் எஃபெக்டிவாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதுவும் எஃபிஷியன்சி வேணும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி மஸ்ட் மேட்ச். அது மாதிரி சில பேர் எஃபிஷியண்ட்டாக ஸ்ரத்தையாக ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்கா, ஆனால் அது பண்ண வேண்டாத காரியம் அப்படின்னு இருக்கணும். அதனால் சொல்ல போகிறார், சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத காரியம் மொத்தமே ஆசுரம் தான்.
அப்படின்னுட்டார். கொடுக்கவே வேணாம் ஆணி அப்படின்ட்டார். எல்லாமே வந்து கிருஷ்ணம் ஆசுரம். சாஸ்திரியத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு குணத்தக பிரித்தக்கு மூணாக இருக்கு. அங்கேயும் சாத்விகம் ராஜசம் தாமசம் மூன்று குணங்கள் இருக்கு. அதை சொல்லிட்டு மேலே அதுக்கு உண்டான ஆகார நியமம் என்ன, அது மாதிரி சில விஷயங்களை சொல்லப்படுற மேலே அதான் இவர் போட்டுருந்தார். சாஸ்திரியம் குணத்தக பிரித்தக்கு. அப்போ லக்ஷணம் சாஸ்திர சித்தசிய விதா, சாஸ்திர சித்தமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் இருக்கணும், அது மூன்று விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே சொல்லப்பார். அந்த ஓம் தத்து சத்துன்னு வரக்கூடிய அந்த சிலபஸ்லாம் என்ன அர்த்தம்னு அதெல்லாம் அந்த 17வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறாருன்னு இப்போ ஒரு சம்மரி கொடுக்குறார். அதை வாசிச்சுட்டு அப்புறமா இங்கே வந்தால் என்னென்ன புரியும். இப்போ பேஜ் 523 எடுத்துக்கோங்கோ. தேவாசுர விபாகோக்தி முகேன பிராப்ய தத்துவ ஞானம் தத் பிராப்தியுபாய ஞானம் ச வேதைக்கு மூலம் இத்தி உக்தம். இதற்கு என்ன சொன்னார்னா 16ல தேவ பிரகிருதிகள் அசுர பிரகிருதிகள் அல்லது தேவத்தன்மை அசுரத்தன்மை அது மூலமா அடையப்பட வேண்டிய ஞானம் என்ன, அந்த அடையப்பட வேண்டிய ஞானத்துக்கு என்ன வழி, இதெல்லாம் வேதைக்க மூலம் வேதம் தான் இவைகளுக்கு மூலம் சோர்ஸ் சொன்னார். இதானின் இப்பொழுது அசாஸ்திர விகிதசிய ஆசுரத்தேன அஃலத்துவம், அசாஸ்திர விகிதசியன்னு சொன்னால் சாஸ்திரம் விதிக்காத கர்மா தர்மா இவைகள்லாம் ஆசுரத்துவேன ஆசுர பிரகிருதிகள்னால பண்ணப்படக்கூடிய காரியமாக இருக்கிறதுனால அஃலத்துவம் பலனே கிடையாதுன்ற இதுலாம். சாஸ்திர விகிதசிய குணத்தக திரைவித்யம், சாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய காரியங்களில் இந்த குணங்கள் மூன்று விதமாக இருக்கு, சத்வரஜஸ்தமசாக இருந்துருக்கு. சாஸ்திர சித்தச லட்சணம் ச உத்திய, அப்போ சாஸ்திர சித்தத்துக்கு என்ன லட்சணம்னு அதையும் சொல்ல போகிறார். அதான் அந்த பின்னாடி வரக்கூடிய மூணு நாள் ஸ்லோகம் அந்த ஓம் சத் தத் சத்துன்னு வரக்கூடிய அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு, ஓம் தத் சத்துன்னு பிரயோகம் பண்ணணுமா இல்லை ஓம் சத்துன்னு பண்ணணுமா, இதெல்லாம் பின்னாடி அந்த கடைசியில் வரப்போகிறது. தத்ர அசாஸ்திர விகிதஸ நிஷ்பலத்துவம் அஜானன்னு, தத்ரனா இந்த மாதிரி விஷயங்களில் சாஸ்திரம் சாஸ்திரத்தினால விதிக்கப்படாத கர்மாக்கள் பண்ணுறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு தெரியாம அஜானன்னு அப்படின்னா தெரிஞ்சுக்காம அசாஸ்திர விகிதே ஸ்ரத்தா சம்யுக்தே, சாஸ்திரம் விதிக்காட்டியும் ஸ்ரத்தையோடு பண்ற யாகாதவ் அப்படின்னா யாகாதிகளில் சத்வாதி நிமித்த பலபேத புபுத்சையா அர்ஜுனா பிச்சதி. அங்க கொண்டு சத்வாதி நிமித்தம் சொன்னா ஒண்ணு குணமா இருக்கலாம் இல்லாட்டி மனம் இத்தியாதிகளா இருக்கலாம், இதை முன்னிட்டு அவன் கேட்கறான், அந்த இடத்துல போய் கேட்குறான் இதுக்கெல்லாம் பலன் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு பகவான் அர்ஜுனன் கேட்குறான் முதல்ல, ஏ சாஸ்திர விதி முத்ஸிருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷா நிஷ்டாத்து காகிருஷ்ணா சத்வம் ஆகோ ரஜஸ்தமா. சாஸ்திர விதிகள்லாம் விட்டுட்டு யார் சில பேர் யாகங்கள்லாம் பண்ணுறாளே, இப்போல்லாம் எவ்வளோ ஹோமம் பண்ணுறா எவ்வளோ யாகம் பண்ணுறா, நிறைய தேவதைகள் புதுசு புதுசாக தேவதைகள்னா சில ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ் புதுசு புதுசாக உண்டாக்குறா, தந்திர சாஸ்திரங்கள்லாம் வருது, நிறைய ஃபீமேல் காடஸஸ் டைட்டிஸ்லாம் போட்டு பண்ணுறா, இதுக்கெல்லாம் எங்கே பிரமாணம் இருக்குது எங்கே மூலம், இது கூட சீரியல் பார்த்துருந்தேன், அது சீரியலில் இன்சிடென்ட்லாம் ரூமுக்கு போச்சே நான் உட்காந்து பார்க்குறது இல்லை, போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்து ஏதோ பண்ணிடு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்குறது அந்த சீரியலோட கேரக்டர். அப்போ என்ன ஏதோ நெருக்கம் போட்டி இது பண்ணிட்டு இருக்கான், யாருக்கு பண்ணுறான் எதுக்கு பண்ணுறது இல்லை, இதெல்லாம் வேத விகிதமாக அப்படின்னு பார்த்தா தெரியல. அது நாலு பேர் உட்காந்து கையை கும்பி சத்தியோட இருக்கா இப்போ, அப்போ அவள் தான் அந்த கேள்வி, அவள் சத்தையாக அங்கே போகிறாளா இல்லையா. ஏன்னா லோகத்தில் பார்த்தோம் எவ்வளோ விரதங்கள், நான் வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்கேன் அந்த சினிமாவில் ஜோக்கில் சொல்லாமல் இருக்கேன், வியாழக்கிழமை இதுக்கு விரதம், வெள்ளிக்கிழமை அதுக்கு விரதம், அப்புறமா வந்து இதை குத்திக்கிறேன், அது இவ்வளவோ இருக்குது. அவள் ஆனால் அவள் கிட்டே ஒரு ஸ்ரத்தை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் ஏ சாஸ்திர விதி முத்ரிஜி எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக, ஸ்ரத்தையோடு கூடியவர்கள் இருக்காளே தேஷா நிஷ்டாத்து கா கிருஷ்ணா, அவளுடைய நிஷ்டை என்ன இருப்பு என்ன, சத்வமா ரஜசா தமசா அப்படின்னு கேட்குறேன். சாஸ்திர விதி முத்ரிஜ்ய ஸ்ரத்தையாங்கிதா ஏ எஜந்தே தேஷா மிஷ்டாக்கா அப்படியே அன்மயம் பண்ணார் இந்த அவருடைய கமெண்ட்ரியில். கிம் சத்வம், சத்வகுணமா, ஆஹோஸ்வித் ரஜா அத தமஹா அல்லது ரஜசா தமசா, நிஷ்டானது ஸ்திதிஹி, ஸ்திதிஹினா இருப்பு, அவளுடைய ஒரு நிலை, ஸ்தீயத்தே அஸ்மித் ஸ்திதிஹின்னு சம்ஸ்கிருத உற்பத்தி அது, இருக்கப்படுவதால் நிலைன்னு அர்த்தம். ஆசிகா காமாசிகான்னு பார்த்தோம் இல்லையா, காமாசிகானா அந்த இருக்க வேளுக்கை இருக்கை, சத்வாதிகி ஏவ நிஷ்டா எத்தி வச்சுதே, அப்போ சத்ரஜஸ்தமஸ் இருக்கு அவைகள் தான் நிஷ்டா. தேஷாம் கிம் சத்வே சித்திகி, அவர்களுக்கு சத்வத்தில் இருப்பா இல்லை ரஜசி, கிம் வா ரஜசி இல்லை ரஜஸ்லியா, கிம் வா தமசி இல்லை தமசிலியா அப்படின்னு அர்த்தமாகுது.
ஏவம் பிருஷ்டஹ பகவான் அசாஸ்திர விகித ஸ்ரத்தாயாஹ தத் பூர்வகஸ்ய ச யாகாதேஹே நிஷ்பலத்வம் ஹ்ருதி நிதாய. இதுக்கு இப்படி கேட்கப்பட்ட பகவான் அசாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தைக்கு தத் பூர்வகஸ்ய ச யாகாதேஹே அதை முன்னிட்டு பண்ணக்கூடிய யாகாதிகளுக்கு நிஷ்பலத்வம் பலமின்மையை ஹிருதி நிதாய மனசுல வச்சுட்டு சாஸ்திரியஸ்ய ஏவ யாகாதேயே குணத்தஹ திரைவித்யம் சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட யாகாதிகள் இருக்கு அவைகளுடைய குணத்தஹ திரைவித்யம் குணங்களால் இருக்கக்கூடிய மூன்று விதம் இருக்கு அதை பிரதிபாதித்தும் அதை சொல்வதற்கு சாஸ்திரிய ஸ்ரத்தாயாக திரைவித்யம் தாவதாக. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி வேற, இவர் ஆரம்பிக்கிற பதில் வேற, அதுக்கு சங்கத்தை சொல்லணும். அவன் என்ன கேட்டான், சாஸ்திர விதியை விட்டுட்டு பண்றவள் நிலைன்னு கேட்டான். ஆனா பகவான் மனசுல ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா ஸ்ரத்தையை பத்தி சொல்ல போற. இந்த ஸ்ரத்தையானது சாஸ்திரத்துக்கு உட்பட்ட ஸ்ரத்தை, ஆனா அதை நம்ம பார்த்தோம்னா தெரியாது. முதல் ஸ்லோகத்தை ரெண்டாவது ஸ்லோகத்தை வாசிச்சோம்னா என்னவோ அவன் கேட்டதே பதில் சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா அவன் கேட்ட கேள்வியை ஜஸ்ட் ஒரு பார்க் பண்ணிட்டு முதல்ல ஸ்ரத்தனா என்ன அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்க மேற்கொண்டு அஞ்சாவது ஸ்லோகத்தை சொல்ல போறது. அப்ப பகவான் ஸ்ரீ பகவான் வாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் ஸ்வாச சா சுபாவஜ சாத்விகி ராஜசி செய்வ தாமசி சேதி தாம் சுணு. சர்வேஷாம் தேஹினாம் அனைத்து பூத ராசிகள், தேஹின்னு சொன்னா ஜீவாத்மா ஆனா தேகத்தோடு கூடியவன், ஸ்ரத்தா த்ரிவிதா பவதி மூன்று விதமா இருக்கு. சாச்ச சுபாவஜா அது சுவாவத்தோடு சுவாவத்தினால் ஏற்படக்கூடியது. சுவாவம்ன்றது காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், அதுக்குள்ள சம்ஸ்காரங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் பதிஞ்சிருக்கு. அதான் ஸ்வபாவ ஏஷ துரதிக்ரமஹ ராவணன் சொல்கிறான், த்விதா விபஜ்ஜேயம் என்னை ரெண்டா பொழந்தா கூட நான் அமேயம், நான் யாரையும் சேவிக்க மாட்டேன், நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், ஏன்னா என் சுவாவம் இது என்னால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறேன். சில பேர் சொல்லாலும் நானே என்னால் பண்ண முடியாது, அதெல்லாம் சுவாவம். சுவாவம் என்னது, ஸ்வ அசாதாரணோ பாவா, தனக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான தன்மை, விலட்சணமான ஒரு தன்மை. பிராச்சீன வாசனா நிமித்த தத்தத் ருச்சி விசேஷா, அதான் பிராச்சீன பழைய வாசனைகள் தான் அது காரணம். நம்மளே உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கு பதில் இல்லை. நாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு உட்காந்து நிதாம யோசிச்சு பார்த்தா, ஏன் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அதை பண்ணல, அவா ஏன் அதை பண்றா, ஏன் இதை பண்ணல, இப்படிலாம் யோசிச்சோம்னா நமக்கு எங்கேயோ ஒரு ருச்சி அது ஏற்பட்டிருக்கு. அந்த ருச்சிக்கு சில காரணங்கள் இருக்கு, அது காரணங்கள் தான் வாசனங்கள் வாசனைகள். போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறைன்றா அது மாதிரி. எத்த ருச்சிஹி தத்த ஸ்ரத்தா ஜாயத்தே, எங்க ருச்சி இருக்கோ அங்க ஸ்ரத்த. நம்ம பசங்களை எடுத்துட்டோம்னா பாடத்தில் இருக்க பாடங்களை படிக்க சொல்லிச்சு அதுக்கு ஸ்ரத்த இல்லை, ஆனா நான் கலர் அடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்து ஆரம்பிச்சதுன்னா அவங்க உட்காந்து ஸ்ரத்தையா உட்காந்து வேண்டியிருக்கோம். ஏன்னா எங்க அதெல்லாம் ருச்சி இருக்கு, இன்டர்நெட்ல தேடுறேன் எண்டா தேடுறேன் அப்படின்னா ஏத்தையோ தேடிட்டு இருக்கான் உட்காந்து அதுல ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பாட சம்பந்தமா தேடக்கூடாதானா, ருச்சி இல்லை, அப்ப இந்த ஸ்ரத்த லேக்கிங்கா இருக்கு, அதுல ஸ்ரத்த ஜாஸ்தியா இருக்கு. ஸ்ரத்தானா என்ன இப்போ, அந்த ஸ்ரத்தான்ற வேர்டுக்கு ஃபெய்த்துன்னு மட்டும் பதில் இது டிரான்ஸ்லேட் பண்றா, ஸ்ரத்தைக்கு ரொம்ப டிஃபிகல்ட் டிரான்ஸ்லேட். அது பாஷ்யகர் அழகா சொல்றார், ஸ்வ அபிமதம் சாதயதி ஏதத்து இது விஸ்வாச பூர்விகா சாதனே த்வரா. சாதனே அப்படின்னா வழி அல்லது அந்த மீன்ஸ் உபாயம், த்வரானா அதுல ஒரு ஈடுபாடு, அதிசயமான ஈடுபாடு, வேகமா பிரவர்த்திக்கிறது. கோவில நின்று இருக்கோம் அத்திவாத சேவிக்க இல்ல ஏதாவது நின்று இருக்கோம் வச்சுக்கோ, திடீர்னு ஒரு லைனை திறக்கிறான், இதுல போனா சீக்கிரம் சேவிக்கலாம்னு சொன்னா எல்லாம் கிடு கிடுன்னு ஓடுறான், ஏன்னா இந்த வழியில போனா சீக்கிரமா சேவிக்கலாம்னு. அப்ப மனசுல இதுல அந்த விசுவாசத்துல இதுல போனா சேவிக்கணும்னு ஓடுறான் பாருங்க, அதான் ஸ்ரத்த, அதான் த்வரா. அது ஸ்வ அபிமதம் சாதயதி ஏத்தது, எனக்கு எது விருப்பமோ நான் எதை அடைய விரும்புகிறேனோ அதை இது சாதித்து கொடுக்கும் அப்படின்னு அந்த சாதனத்துல ஒரு துவரா. அதான் ஸ்ரத்த வேணும், ஸ்ரத்த வேணும்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு குழந்தை சேர்றதுன்னு சொன்னா ஸ்ரத்தையா போகணும்னு என்ன அர்த்தம்னா அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகணும், அதுக்கு தேவையான சாமகிரிலாம் கொண்டு போகணும், பாதி பசங்க பேனா கொண்டுறாது, பென்சில் கொண்டுறாது, நோட் இருக்காது, ஏன்னா ஏதோ அம்மா அமிச்சா வந்து உட்காந்துருக்கும். அப்ப அந்த வாத்தியர் தான் சங்கடம், இந்த குழந்தைய வெய்யறதா வேணாமா கேட்டா, இதை ஏதோ ஆத்தல் திருத்தி அமைச்சிருக்கா, இது வந்து உட்காந்துருக்கு, இதை திட்டி என்ன பிரயோஜனம் சொல்லணும். அப்ப அதுக்கு ஸ்ரத்தையே இல்லை. அங்க நம்ம சொல்றோம் புஸ்தகம் கொண்டு வா காதுல வாங்கிக்கிறது இல்ல, நோட்டை கொண்டு வா காதுல வாங்கிக்கிறது இல்ல, ஏன் அப்படின்னா ஸ்ரத்தை இல்ல. ஏன்னா அவளுக்கு அதுல முதல்ல இது நம்ம நல்லது பண்ண போறது அப்படின்னு ஒரு விசுவாசம் இல்ல. அப்ப இது நல்லது சீக்கிரமா கண்டிப்பா பண்ணணும்னு உடனே நம்ம வேகமா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற ஒரு இதுவும் அவளுக்கு இல்ல.
வாசனா ருச்சிஹி ச ஸ்ரத்தாச்ச ஆத்ம தர்மாஹ குண சம்சர்கஜாஹ. இப்ப இந்த வாசனை ருச்சி ஸ்ரத்தாலாம் இருக்கே, அதெல்லாம் முக்கியமா போட்டா இதெல்லாம் ஆத்ம குணங்கள். அது குண சம்சர்கஜாஹ, குணங்கள்னால் தோன்றுபவைகள். குணங்களிலிருந்து ஒரு இது ஏற்பட்டு வச்சுக்கோங்கோ, அவைகளாம் நிக்க போறதில்லை. குணங்களோட ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால இவைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள்னு சொல்லுங்க. தேஷாம் ஆத்ம தர்மானம், அந்த ஆத்ம தர்மங்களுக்கு வாசனாதீனா ஜனகாக தேகேந்திரிய அந்தக்கரண விஷயகதா தர்மாக. இவைகள் தோன்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த வாசனாதிகள்லாம் இருக்கு அதுக்கு என்ன காரணங்கள்னு கேட்டா, தேகேந்திரிய அந்தக்கரண விஷயகதாக தர்மாக. தேகம் இந்திரியம் அந்தக்கரண மனசு இவைகளுக்கு, இவைகள்லாம் விஷயமோ சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கோ அவைகளோடு ஏற்படக்கூடிய சேர்க்கையினால தோன்றக்கூடிய தர்மங்கள் அட்ரிபியூட்ஸ். காரியக நிரூபணியாக சத்வாதியோ குணாக, இந்த சத்வாதி குணங்களை முன்னாடி பார்த்தோம், நம்மளால அப்படி கூடிட்டு காட்ட முடியாது, இதுதான் சாத்விகம் அஜசம்னு. அப்ப அவைகளால ஏற்படக்கூடிய ஒரு இம்பேக்ட் இருக்கணும், அந்த இம்பேக்டை வச்சுட்டுதான் அப்ப சத்துவம் ஓங்கி இருக்கு, இப்ப ரஜோகுணம் ஓங்கி இருக்கு, தூங்கி வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி சொல்றேன்னு அவன் தூங்கி வாங்கிட்டு இருக்கான், அதை வச்சு சொல்ல முடியும். அதான் காரியக நிரூபணியாக, வெறும ஒருத்தர் அலர்ட்டா உட்காந்துருக்குச்சு என்ன குணம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. சத்வாதி குணயுக்த தேகாத் அனுபவஜா இத்தியர்த்தா, அதான் அந்த குணங்களோட கூடிய தேகத்தினால ஏற்படக்கூடிய அனுபவத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் என்னது, இந்த வாசனா ருச்சி ஸ்ரத்தா இவைகள்லாம் அப்படின்னு சொன்னார். ததச்ச இயம் ஸ்ரத்தா சாத்விகி ராஜசி தாமசி ஜெயித்துவிதா, அதனால இந்த ஸ்ரத்தையானது சாத்விகி ராஜசி தாமசின்னு வேறுபடுறது. ஏன்னா அவைகளுக்கு மூலம் என்ன, அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அவைகள் தான் இதுக்கு காரணமா இருக்கு, சுபாவம் இத்தியாதிகள்லாம். தாம் இமாம் ஸ்ரத்தாம் சுணு, அப்படிப்பட்ட ஸ்ரத்தையை கேள். சா ஸ்ரத்தா எத் சுபாவா தம் சுவாவம் சுணு இத்தி அர்த்தா, அந்த ஸ்ரத்தா எந்த சுபாவத்தை உடையதோ அந்த சுபாவத்தை கேளுன்னு சொல்றது. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷோ ஏ யோ இருக்கணும், அதில் ஏ இல்லை, யோ யத் ஸ்ரத்த சயேவ சஹா. சத்வானுரூபா சர்வஸ்ய, சத்வம்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. சத்வம்னா இப்போ கான்டெக்ஸ்டில் குணம் தான் அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல சத்வம்ன்றது அந்தக்கரண மைண்டை சொல்கிறது. சத்வம்னா இருத்தல், அதுக்கு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சத்வம்னா அந்தக்கரணம். சத்வ அனுரூபா சர்வச ஸ்ரத்தா, ஒருத்தருடைய ஸ்ரத்தையானது அந்த மனசு என்ன நிலையில் இருக்கோ அந்த நிலையை அனுசரித்து இருக்கும் ஸ்ரத்தையானது. ஸ்ரத்தாமயோயம் புருஷோ, இந்த புருஷன் இருக்கானே அப்படிப்பட்ட ஸ்ரத்தமயமானவன். யோ எச் ஸ்ரத்தா சயேவ சஹ, அவனுக்கு என்ன ஸ்ரத்தை அவனுக்கு இருக்கோ அவன் அவ்வாறே ஆகுகிறான் அர்த்தம். அதுதான் ஸ்ரத்தையா தேயம்னு, ஸ்ரத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்படிப்பட்ட ஸ்ரத்த இருக்கோ அப்படிதான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்றது. சத்வம்னா என்னது, அந்தக்கரணம். அந்தக்கரணம்னா மனசுன்னு வச்சுக்கலாம். சர்வசிய புருஷஸ்ய அந்தக்கரணானுரூபா ஸ்ரத்தா பவதி, எல்லா ஜீவாத்மக்களுக்கும் அந்த மனசை அனுசரித்து தான் ஸ்ரத்தையானது இருக்கு. அந்தக்கரணம் யாதுஷ குணயுக்தம், மனசுக்கும் குணங்களோட கூடி இருக்கக்கூடிய தன்மை உண்டு, சரீரத்துக்கும் உண்டு. யாதுஷயா அந்தக்கரணம் யாதுஷ குணயுக்தம், மனசானது எந்த குணத்தோட கூடியிருக்கோ தத் விஷயா ஸ்ரத்தா ஜாயத்தை இத்தியர்த்தா, அதுக்கு காரணமா அல்லது காரியமா இருக்கக்கூடிய ஸ்ரத்தையானது தோன்றுகிறது. சத்வசப்தா பூர்வோக்தானாம் தேகேந்திரியாதீனாம் பிரதர்ஷனார்த்தா, சத்வம்னு சொன்னா வெறும் மனசு மாத்திரம் கிடையாது, சத்வம்னு சொன்னா விஷயம் எதை புரிஞ்சுக்கணும்னா தேகம் இந்திரியம் எல்லாத்தையும் அதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஸ்ரத்தாமயா அயம் புருஷா, ஸ்ரத்தாமயன்னு சொன்னா அந்த ஸ்ரத்தா பரிணாமா விகாரம், இந்த மயட்டுன்ற ஒரு பிரத்தியம் அது. அந்த பிரத்தியத்தை சேர்த்தனம்னா பூர்த்தியா இருக்கிற அர்த்தமும் உண்டு. ஆனந்தமய அப்படின்னு சொன்னா ஆனந்தமே பூர்ணமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். விஞ்ஞானமய அப்படின்னு சொன்னா ஞானமே பூர்த்தியா இருக்கக்கூடிய அர்த்தம். ஆனா ஸ்ரத்தா மயன்னு சொன்னா ஸ்ரத்தா பரிணாம, அந்த ஸ்ரத்தையத்தினுடைய அந்த ஸ்ரத்தாவினுடைய விகாரமா இவன் இருப்பான்னு அர்த்தம். அஸ் எ ரிசல்ட் ஆஃப் த ஸ்ரத்தான்னு அர்த்தம். யோ யத் ஸ்ரத்தா எஃப் புருஷோ யாதுஷ்யா ஸ்ரத்தையா யுக்தா, எந்த புருஷன் எப்படிப்பட்ட ஸ்ரத்தையோடு கூடியவனோ ச ஏவ சஹ ச தாதுஷ ஸ்ரத்தா பரிணாம, அந்த ஸ்ரத்தையினுடைய ஒரு பரிணாமமாக அவன் இருப்பான். புண்ணிய கர்ம விஷயே ஸ்ரத்தா யுக்தா சேது, புண்ணிய கர்மத்தினுடைய விஷயத்துல ஸ்ரத்தையோடு கூடியனாக இருந்தால் புண்ணிய கர்ம பல சயுக்தா பவதி, அந்த புண்ணிய கர்மாவினால் ஏற்படக்கூடிய பலனோடு கூடியவனாக இருப்பான். இது ஸ்ரத்தா பிரதான பல சயோக இது உக்தம் பவதி. இது அப்ப ஸ்ரத்தா தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு.
எந்த சத்தையோடு கூடியிருக்கானோ அந்த சத்தத்தில் அந்த சத்தையினால் ஏற்படக்கூடிய பலன்களை அவன் அனுபவிக்கிறான். ததேவ விவரணோதி, அதே என்ன எக்ஸ்பிளைன் பண்றார், யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ அக்ஷாம்சி ராஜசாக பிரேதான் பூதகணாம்சான்யே யஜந்தே தாமசா ஜனாக. யஜந்தேனா அந்த இடத்துல வர்ஷிப் பண்றது, சாத்விக சாத்விகமாக இருக்கக்கூடியவா தேவர்களை தேவர்களுக்காக யஜனம் யாக யாகாதிகள் செய்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது கிளியரா. யக்ஷரக்ஷாம்சி ராஜசாகா, யக்ஷரக்ஷெல்லாம் இருக்கா, ஆனால் அவள் வேதமானது அவளை வந்து இது பண்ண சொல்லலை. சாத்விகமாக இருக்கவ அவளை பண்ணுறா, ராஜசகுணம் இருக்கிறவ என்ன பண்ணான்னு கேட்டால் யக்ஷரக்ஷ அவள்லாம் பண்ணுறா. இவெல்லாம் ஸ்ருதி சொல்றது இந்த மாதிரி கணங்கள்லாம் கிளாஸ் ஆஃப் ஆத்மா ஜீவாத்மா இருக்கான்னு சொல்றது. அப்புறம் பிரேதான் பூத கணாச்ச அந்நிய ஏஜெந்தே தாமசா ஜனாக. பிரேதான்னு சொன்னால் அந்த மரிச்சு போன இது பூத கணங்கள்னா அது ஒரு கிளாஸ் ஆஃப் டெமன்ஸ் அது மாதிரி இது. அவைகள்லாம் அவைகள்லாம் யார் வழிபடுறன்னு கேட்டால் தாமச ஜனங்கள். திடீர்னு பார்க்குறாங்களோ ஸ்மசான பூமியில் போய் ஏதோ பூஜை பண்ணுறான், அதுக்கும் விசுவாசத்தோட போகிறா சில பேர்லாம். அது அவ்வளவும் தாமச குணம். ஏன் தாமச குணம்னு சொன்னால் இந்த இடத்துல மந்தமாக இருக்கிறத சொல்லலை, மேலும் மேலும் அஞ்ஞானத்தில் அவ தள்ளி விட்டுட்டோம், ஞானம் ஏற்படாதுன்ற காரணத்துக்காக சொல்லப்பட்டது. சத்வகுண பிரச்சுராக சாத்விக்யாக, சாத்விக்யா ஸ்ரத்தையா யுக்தாக தேவான் யஜந்தே. சத்வகுண பிரச்சுராக, சத்வகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் சாத்விகமான ஸ்ரத்தையோடு கூட தேவர்களை யஜிக்கின்றனர். துக்க அசம்பின்ன உத்கிருஷ்ட சுகஹேது பூத தேவயாக விஷயா ஸ்ரத்தா சாத்விகி இது உக்தம் பவதி. துக்க அசம்பின்ன, இல்லை டெக்னிக்கலாக சம்ஸ்கிருதத்தில் போட்டிருக்கார், துக்கத்தோடு கூடாமல் உத்கிருஷ்ட சுகம், சுகம் வந்து பியூர் சுகமாக இருக்கலாம், சுகம் மிக்ஸ்டு வித் துக்கம் இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு துக்கமாக நிறைய துக்கமே இருக்கலாம். அதில் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது அதுலேயே. அப்போ துக்க கலப்பே இல்லாத சுகம்னு சொல்லணும். அதான் சொன்னார் துக்க அசம்பின்ன உத்கிருஷ்ட சுக ஹேது பூத. துக்க கலப்பு இல்லாத உத்கிருஷ்டமான ஒரு சுகம், சுகத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய தேவயாக விஷயாக, அந்த தேவயாக விஷயா ஸ்ரத்தா, அந்த தேவயாகத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தா இருக்கே அதான் சாத்விகி. அதை அதை வந்து சத்வகுணம் ஓங்கி இருக்கிறவர்கிட்ட அது இருக்கும். ராஜசா ஜனாக யக்ஷரக்ஷாம்சி யஜந்தே, அந்நே தாமசாக ஜனாக பிரேதான் பூதகணா நிஜந்தே. துக்க சம்பின்ன அல்பசுக ஜனனி ராஜசி ஸ்ரத்தா. ராஜச இவாளுக்கு எப்படி கேட்டால் துக்க சம்பின்ன, துக்கத்தோட கூடியன்னு அர்த்தம். அல்பசுக, துக்கத்தோட கூடி இருக்கும், அல்பசுகமாக இருக்கக்கூடிய, அல்பசுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ரத்தை அவள்கிட்ட இருக்கும். துக்க பிராயாக, துக்க பிராய அத்தியல்ப சுக ஜனனி தாமசி இத்தியர்த்தா. தாமசத்துக்கு எடுத்துட்டோம்னா அதை சுக்கம்னு சொல்கிறதுக்கு ஒரு இதுவே இல்லை, துக்கம்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிடலாம். ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் பாத்திரத்தில் நமக்கு இன்றைக்கி எடுத்துக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ரெண்டு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல கால் ஸ்பூன் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது இல்லைன்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம், கால் ஸ்பூனுக்கு சொல்ல அவசியமே இல்லையா. அது மாதிரி தாமச குணங்களுக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்லிடலாம், ஆல்மோஸ்ட் பெயின் தான். ஏவம் சாஸ்திரியேஷு ஏவ யாகாதிஷு ஸ்ரத்தாயுக்தேஷு குணத பல விசேஷா. இப்படி சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்ட யாகாதிகள் செய்வதனாலேயே அப்படிப்பட்ட ஸ்ரத்தா ஸ்ரத்தாவோடு கூடியவர்களிடத்தில் பல அந்த யாகங்கள்னால் தான் பல பலமானது உண்டு. அசாஸ்திரியேஷு தான தபோ யாக பிரபுதிஷு, அசாஸ்திரியேஷுன்னு சாஸ்திரம் விதிக்காத தான தபஸ் எல்லாம் சொல்லப்போற என்னென்ன பேதங்கள் உண்டு, தானம் தபஸ் யாகம் எல்லாத்துக்கும் ஆகாரத்தோட கூட எல்லாத்துக்கும் 12 ஸ்லோகத்தில் மேலே சத்வம்னா எப்படி இருக்கும், ரஜஸ்னா அப்படிக்கும் சொல்லப்போற. பிரபுதிஷு மத அனுஷாசன விபரீதத்துவேன, மது அனுஷாசனம் என்னுடைய கட்டளைக்கு நேர்மாறாக விபரீதமாக இருக்கிறதுனால நான் கஷ்டித்தபி சுக லவக, அதில் சுகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பித்து அனர்த்த ஏவ இது ஹிருதி நிதி நிகிதம் வியஞ்சயன்னு ஆக. இங்கே தான் சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ இந்த 3 ஸ்லோகங்கள்னால சாஸ்திரத்துக்கு இதுவாக இருக்கக்கூடிய யாகயங்கியம் பண்ணச்சு என்ன ஸ்ரத்தையோட கூடிய ஸ்ரத்தையோட கூட ஜனங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க் பண்ணுறார் இப்போ. அப்போ எனக்கு விருப்பமில்லாத காரியங்களில் பண்ணால் அது அனர்த்தம்தான் சொல்ல போகிறார். அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏத்த போஜனாக தம்பாஹங்கா சம்யுக்தாக காமராக பலான்விதாக கஷயந்த ஷரீரஸ்தம் பூதக்ராம் வசேதசா
மாம்சைமாந்தரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். ஆசுர நிச்சயம்னு சொன்னா அவெல்லாம் அசுர தன்மையோடு கூடியவர்கள். யார் அப்படின்னு கேட்டா, ஏ ஜனாக தபா தப்பியந்தே அசாஸ்திர விகிதம் கோரம் தபா தப்பியந்தே. எந்த ஜனங்கள்லாம் சாஸ்திரத்துல விதிக்கப்படாத கோரமான தபஸ் இத்தியாதிகளை பண்றாலோ, மேலும் தம்பா அகங்கார சம்யுக்தாக, தம்பம்னா அந்த ஆடம்பரம் அந்த மாதிரி விஷயங்கள், அகங்காரம்னா ஒரு ஒரு இது அகங்காரத்தோட கூடி கூடி பண்றாலோ, அப்புறம் காமராக பலாங்கிதாக, ஆசை என்ன, பேஷன் என்ன, பலம் என்ன, இதெல்லாம் போன இதுலயே பார்த்தோம். ஆசிரிய தன்மையில வந்து இது எல்லாமே 16வதுல வந்தது. அதோட கூடியவர்கள் அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, கர்ஷயந்தா ஷரீரஸ்தம் பூத கிராமம் வச்சியதா, இந்த உடம்பையே போட்டு அப்படி ஒரு இது பண்ற, அந்த உடம்பையே பாடாபடுத்துறனா தபஸ் இருக்குன்னா, தபஸ்னா கேட்டா காயக்லேஷம் தான் தபஸ். தபா அப்படின்னாலே காயக்லேஷம், உடம்ப வந்து வாட்டுறது தான் தபஸ். அப்போ உடம்ப வாட்டச்சே இன்னும் கோரமா சாஸ்திரம் விகிதமா இல்லாத பண்ணச்சே என்னன்னா, அந்த உடம்புக்கே அது பெரிய இதில் போய் முடியறது, அது ஒண்ணு. அப்புறம் மாம்சைவாந்த சரீரஸ்தம்னா அந்த ஜீவாத்மாவையும் போட்டு பாடாபடுத்துற ஆத்மாக்கும் ஒரு இது உண்டாருது, ஏன்னா இன்னும் அது ஞானத்தோட பாதையில போகாம விலகி போயிட்டே இருக்கு. அப்ப சரீரத்துக்கும் அவளால கேடு, இந்த ஆத்மாக்கும் அவளால கேடு. அவளால யாருன்னு கேட்டா ஆசுர நிச்சயான், அசுர பிரகிருதிகள்னு சொன்ன. அசாஸ்திர விகிதம் அதி கோரம் அபி தபோ ஏ ஜனாக தப்பியந்தே. சாஸ்திரம் விதிக்காத கோரமான தபஸை எவர்கள் செய்கின்றனரோ, பிரதர்ஷனார்த்தம் இதன்னு போட்டுட்டர். பிரதர்ஷனார்த்தம்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லிருக்கார். அசாஸ்திர விகிதம் பஹ்வாயாசம் யாகாதிகம் ஏ குருவதே, தபஸ் மாத்திரம் இல்ல, பஹ்வாயாசம். பஹ்வாயாசம்னா நிறைய திரவியத்தை செலவு பண்ணி நிறைய டைம் நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டு சாஸ்திரம் விதிக்காத யாகாதிகளை யார் எவர் செய்கின்றனோ, தே தம்பாஹங்கார சம்யுக்தாக, அவர்கள் அந்த தம்பை அகங்காரம் இதோடு கூடியவர்கள். காமராக பலாங்கிதாக, காமராக இத்தியாதிகள் கூடியவர்கள். ஷரீரஸ்தம் பிருத்திவியாதி பூத சமூகம், ஷரீரஸ்தம் என்னது, இந்த பிருத்திவி பஞ்சபூதங்கள் இருக்கணும். கர்ஷயந்த மத அம்சபூதம் ஜீவம் ச அந்த ஷரீரம் அந்த ஷரீரஸ்தம் கர்ஷயந்தோ ஏ தப்பியந்தே, இவைகளையும் போட்டு வாட்டுறா, டார்ச்சர் பண்ணுறாலாம் அவன். ஸோ பிரகிருத்தியையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, பிளஸ் உள்ளுக்குள்ள கூடிய ஜீவாத்மா யாரு பெருமாளோட அம்சம், அவனையும் போட்டு பாடப்படுத்துறா. ஏ தப்பியந்தே, எவர்கள் தப்பிக்கின்றனரோ, யாகாதிகம் ச குருவதே தான் ஆசுர நிச்சயான் வித்தி, அவர்களை ஆசுர பிரகிருதிகள் அது அசுர பிரகிருதிகள்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். அசுரானாம் நிச்சய ஆசுரோ நிச்சய, அதான் அசுர கூட்டங்கள். அசுராகி மத ஆக்ஞா விபரீத காரணா, அசுரர்கள்னா யார் அப்படின்னு கேட்டா, மத ஆக்ஞா விபரீத காரணா, என்னுடைய ஆக்ஞைக்கு நேர்மாறாக செய்பவர்கள் அர்த்தம். இதுல ரொம்ப வாஸ்டம்னா நாம தான் அந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு தோன்றது, வேற யாரும் எங்கேயோ பார்க்க வரலாம், வெளில எங்கேயோ இருக்காரான்னு, நாம தான் இருக்கோம்னு தோன்றது. நமக்கு தெரியலன்னு நம்ம எஸ்கேப் ஆகலாம், ஆனா இக்னரன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்னு சொல்ற லாக் ஃபாலோ பண்ணதுக்கு. மத ஆக்ஞா விபரீத காரியத்துவாத்து தேஷாம் சுகலப சம்பந்தோ ந வித்யதே, என்னுடைய ஆக்ஞாக்கு விபரீதமாக நடக்கிறதுனால அவளுக்கு நிச்சயமா லவலேஷம்னு கொஞ்சம் கூட சுகமானது கிடைக்காது. அப்பிது அனர்த்த விராதே பதந்தி இது பூர்வமேவ உக்தம். அப்பிது என்ன பண்றா, வேஸ்ட்லெஸ் மீனிங்லெஸ் இதில் போய் விழுந்துடுறான்னு தெரியறது. பதந்தி விராதம்னா அந்தட்டில் நரகம், அனர்த்த விராதம்னா நரகம், பதந்தி நரகே சூச்சவனு முன்னாடி சொல்லிட்டார் அங்கே ரிமைண்ட் மேடர் இருந்ததுல. இதெல்லாம் சுத்தமில்லாத நரக்கத்தில் போய் வேறா. அத பிரகிருதம் ஏவ சாஸ்திரியேஷு யஜ்ஞாதிஷு குணத்தோ விசேஷம் பிரபஞ்சயதி, இப்போ சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞாதிகளில் அந்த விசேஷத்தை சொல்கிறார். தத்ராபி ஆகார மூலத்வாத்து சத்வாதி விருத்தேகே, அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய இந்த குணங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆகாரம், இந்த குணங்கள் எப்படி டெவலப் ஆகுதுன்னு கேட்டால் ஆகாரத்தினால தான். அதனால் ஆகார திரைவித்யம் பிரதமம் உச்சது, அதனால் அதுக்கு பேஸ்டாக இருக்கக்கூடிய மூன்று விதமான ஆகாரங்களை சொல்கிறார். நாம் என்ன சாப்பிட்றோம் நமக்கே தெரிய போகிறது பாருங்க, அதில் என்ன சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிட்றதுக்கோன்னு தெரியறது. அன்னமயம் ஹி சௌமிய மனஹா, உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்னமயம்னா அன்னத்தினுடைய விகாரம், இந்த இது இருக்கே மைண்ட் இருக்கே மனசானது
அந்த என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மனசு பிரதிபலிக்கின்றது. ஆகார சுத்தவு சத்வசுத்திகி, சுத்தமான ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா அந்தக்கரணமானது சுத்தமாகுது அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது. ஆஹாரஸ்துபி சர்வசிய த்ரிவிதோ பவதி பிரியா யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் பேதமிமம் சுணு. ஆகாரத்தினுடைய மூன்று வித தன்மையை சொல்லிட்டு அதே மாதிரியே யஜ்ஞ தபஹ தானம் இந்த மூணுத்தினுடைய பேதங்களை சொல்லப்படுறார். ஆஹாரஹபி சர்வசிய பிராணி ஜாத்தசிய, எல்லா விதமான பிராணி கூட்டங்களுடைய ஆகாரம் இருக்கே அது சத்வாதி குணத்திரய அன்பையேன திரிவிதா பிரியோ பவதி. இந்த சத்வாதி குணங்களோட கூடி இருக்கிறதுனால மூன்று விதமாக இருந்துருக்கு. ததா ஏவ யஜ்ஞ அப்படி திரிவிதா, அதனாலேயே அல்லது அப்படியே யஜ்யம் மூன்று விதம். ததா தபோ தானம் ச, தபசும் மூன்று விதம், தானமும் மூன்று விதம். தேஷாம் பேதம் இமம் சுணு, அவைகளுடைய பேதத்தை இப்போது கேள். தேஷாம் ஆஹார யஜ்ய தபோதானாம் சத்வாதி குணபேதேன இமம் உச்சியமானம் பேதம் சுணு. அப்போ அந்த சத்வாதி குணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனாலேயே அந்த ஆகார யஜ்ய தபோதானங்கள்லாம் வேறுபடுறது. அவற்றை கேள்னு முதல்ல ஆகாரத்தை எடுத்திருந்த ஆயு சத்வ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்தனாக ரச ரஸ்யாக ஸ்னிக்தாக ஸ்திராக ஹிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக. சத்வகுணம் ஓங்கி இருக்கிறவளுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால், முதல்ல கீழே பின் பார்த்தனா ரஸ்யாக ரசத்தோடு கூடியது டேஸ்ட் இருக்கணும். ஸ்னிக்தாக அப்படின்னா அந்த உணவு வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கணும், பேசிக்கலி உண்டாக உண்றதுக்கு வரணும், உடையக்கூடாது, உண்டு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்னிக்தா. ஸ்திராகனா நன்னா ஒரு மாதிரி நன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடியவைகள். ஹிருத்யாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பார்த்தாலே மனோகரமாக இருக்கணும். அவைகள்லாம் எதுக்காக இருக்குன்னு கேட்டால், ஆயுஸ் சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக, எத்தனை விஷயங்களை இவைகள்லாம் அதிகரிக்கும். ஆயுஸ் சத்வம்னா அந்த இடத்துல அந்த மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுக்கலாம், பலம் ஆரோக்கியம் அப்புறம் சுகம் சந்தோஷம் பிரீத்தின அன்பு இவைகளை இது அதிகமாக்கும். சத்வகுணோபேத்தஸ்ய சத்வமையா ஆகாராக பிரியா பந்தி. அப்போ சத்வகுணம் ஓங்கி இருக்கிறவர்களுக்கு சத்வமையாக இருக்கக்கூடிய ஆகாரம் தான் பிடிக்கும். சத்வமையாச்ச ஆகாராக ஆயுர் விவர்தனாக புனரப்பி சத்வஸ் விவர்தனாக. அப்போ சத்வமயத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஆகாரமானது ஆயுஷையும் அதிகரிக்கும், மறுபடியும் அது சத்வகுணத்தையே அது அதிகமாக்கும். இன்டர்ன் சத்வம் அந்தக்கரணம், யூ பிகம் வாட் யூ ஈட் இங்கிலீஷ்னு சொல்கிற சேயிங் இருக்குது. சத்வம் அந்தக்கரணம், சத்வம் என்னது அந்தக்கரணம் மனசு, அந்தக்கரண காரியம் ஞானம் இக சத்வசப்தியை உச்சது. அப்போ அந்தக்கரணத்துக்கு காரியமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அது குறிப்பிடுது. சத்வ சத்வம்னா இல்லப்போ ஞானம், ஞானத்தை வேறுதிக்கும். ஏன்னா சத்வா சஞ்சாயத்தை ஞானம் எப்படியும் சொல்லிட்டு சத்வகுணம் ஓங்கி இருந்தால் ஞானமானது அதிகரிக்கும். அதனால் இந்த சத்வம்னா என்னன்னு கேட்டால் அதுக்கு காரியமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அது குறிப்பிடுகிறது. இது சத்வஸ்திய ஞான விருத்தி ஹேது வச்சனாத்து, சத்வகுணத்தினுடைய ஞான விருத்திக்கு அது காரணமாக இருக்குன்னு சொன்னியாச்சு. ஆகாரக அப்படி சத்வமையோ ஞான விருத்தி ஹேதுரு, ஆகாரமும் கூட சத்வமயமாக இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஒரு அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. ததா பலாரோக்கியோ அப்படி விவர்தனாக சுகப்பிரீத்தியோ அப்படி விவர்தனாக, பலம் ஆரோக்கியம் சுகம் பிரீத்தி இவைகள் இவைகளுக்கும் அது அதிகப்படுத்துறது. பரிணாம காலே ஸ்வயமேவ சுகஸ் விவர்தனாக, பரிணாம காலம்னு சொன்னால் நம்ம ஃபேக்டாக பார்க்கலாம், நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டா வச்சுக்கோங்க அந்த உடம்புக்கு எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கு, இல்லை வயிற்றுக்குள்ளே போய் கடா போடான்னு ஏகப்பட்ட தேவையில்லாத சாப்பிட்டோம் வச்சுக்கோங்கோ இல்லையா, நமக்கு ஃபீல் ஆகுது ஏப்பமாக வந்துட்டுருக்கு இல்லாட்டி அதெல்லாம் இல்லாமல் இருக்கு, ஆகாரம் உள்ளே போச்சா அது டைஜஸ்ட் ஆகிறதே நமக்கு தெரியல, அந்த மாதிரி ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்குது. அதான் சொன்னார் பரிணாம காலேன்னு போட்டுட்டார், அது டைஜஸ்ட் ஆகிற சமயத்தில் ஸ்வயமேவ சுகஸ்திய விவர்தனாக, உடம்பு உட்கார முடியுது, எழுந்துக்க முடியுது, போக முடியுது, அந்த மாதிரி இருக்கும். ததா பிரீத்தி ஹேது பூத கர்மாரம்பத்வாரின் பிரீத்தி வர்தனாக, ஹாப்பினஸ்ஸே பார்த்தோம் வச்சுக்கோங்கோ இன்டர்னல் தான் ஃபஸ்ட்டு, ஒருத்தர் வெளியில் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாருன்னா நிச்சயமாக உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்க முடியும், இருந்தால் தான் முடியும். அது உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கவே முடியாது. அது ஃபஸ்ட்டு என்ன ஆகாரம் தான். அப்போ சத்வம் ஆகாரத்தை சுத்தமாக சாப்பிட்டுருந்தோம்னா பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும், பிரதிகூலமாக இருக்காது, அதனாலேயே ஒரு ஹாப்பினஸ் உண்டாருது, சரீரம் லைட்டாக இருக்குது, சொன்ன பேச்சை கேட்கறது, அப்படியே நிறைய பேருக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது.
அதுக்கெல்லாம் வர்தனம் பண்ணக்கூடிய காரணமா இருக்கு. ரசியாக மதுரச உபேதாக, முதல்ல ஸ்வீட்டா இருக்கணும். ஸ்வீட்னா அதுக்காக அப்படி அத்தனை ஸ்வீட் இல்லை, ஒரு டெலிஷியஸ்னஸ் இருக்கணும் அந்த சாப்பாட்டில். ஸ்னிக்தாகனது ஸ்னேகயுக்தாக, அதான் அந்த ஆயிலியே கொஞ்சம் இருக்கணும் ஸ்டஃப். ஸ்திராகன ஸ்திர பரிணாமாக, ஸ்திர பரிணாமான்னு சொன்னால் ஸ்டெடியாக சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள். ஹிருத்தியாகன ரமணீய வேஷாக, பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கேசரிலாம் பண்ணால் பார்த்தா தெரியுது பாருங்க மாதிரி ஒரு பார்த்தா எடுத்து சாப்பிட்றதா இருக்கணும். ஏவம் விதாக சத்தமய ஆஹாராக சாத்விகச புருஷச பிரியாக, இப்படிப்பட்ட ஆகாரங்கள்லாம் சாத்விகமா இருக்கக்கூடிய வாழ்க்கை பிடிக்கும். அடுத்து நமக்கு பிடிச்சதை போட்டிருக்கார், கட்டுவம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகின ஆஹாரா ராஜசேஷ்டாக துக்கசோகாமய பிரதாக. நல்ல காரத்தை போடு, நல்ல இன்னும் என்னன்னா புளிப்பு, நல்லா புளிக்கணும், நல்ல உப்பு, நல்ல சூடு, இல்லாட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து கொண்டு வா அப்படியே. தயிர் வந்து சில்லுன்னு சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இதெல்லாம் ராஜச குணங்கள். ரூக்ஷணமா நல்லா டீப் ஃப்ரை அங்கங்கே போடுறான் வரங்க, இந்த ஃப்ரை அந்த ஃப்ரைன்னு போடுறான், எல்லாம் அப்படி ஃப்ரை பண்ணு, எந்த காயாக தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் கேட்டால் ராஜசஸ் இஷ்டாக. இல்லை என்ன கொடுக்கும், துக்க சோக ஆமய பிரதாக, துக்கத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும், வியாதிகளை கொடுக்கும்ன்ற. கட்டுரசாக அம்லரசாக லவணோத்கட்டாக, இதெல்லாம் ருச்சிகள், நல்ல காரமாக இருக்கிறது, இல்லை கசப்பாக இருக்கிறது, இல்லை வந்து மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிறது, அப்படிப்பட்டவைகள்லாம். அத்யுஷ்ணாக, அத்யுஷ்ணாகனா ரொம்ப ஹாட்டு, அந்த சிலதெல்லாம் போடுறவங்க வாயில் போட்டு நெருப்பு அப்படிலாம் போட்டு காட்டுற நிறைய ஆகாரங்கள்லாம், அந்த ஆகாரம் சாப்பிட்டா என்ன ஆகும். அதி தீக்ஷ்ணாக ரொம்ப ரூக்ஷாகனது விதாகினக, விதாகினகனா அந்த டேஸ்ட் எல்லாம் போய் ஆல்மோஸ்ட் அந்த அப்படியே அந்த கருகாது அந்த மாதிரி இருக்கிறது. ச இது கட்வங்க லவணா துஷ்ண தீக்ஷ ருக்ஷா ருக்ஷ விதாகினகன் கொண்டனர். அதிசைத்திய அதி தீக்ஷ்ணாதினா துர் உபயோகாக, அதிசைத்திய ரொம்ப கோல்டா இருக்கிறது. நிறைய பேர் இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல இருந்து சாப்பிட முடியல, வாட்டர் கூட அவ்வளோ சில்லு சாப்பிட்டா உடம்பு நல்லது இல்லை. அதான் அதிசைத்தியம், அதி தைக்ஷ்யம்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது, ரொம்ப இதுவாக இருக்கிறது, பேர்னிங்காக இருக்கிறது, இதெல்லாம் துர் உபயோகாக தீக்ஷ்ணாக சோக சோஷகராக, அப்படியே உடம்பு ட்ரை ஆக்கிடுறது. ரூக்ஷாகனது தாபகராக விதாகினக, அப்படியே பேர்னிங்காக இருக்கிறது. ஏவம் விதாக ஆகாராக ராஜசசிய இஷ்டாக, இப்படிப்பட்ட ஆகாரங்கள்லாம் ராஜச குணங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. தேச்ச ரஜோமயத்வாத்து துக்க சோகாமயத்வாத்து துக்க சோகாமய வர்தனாக ரஜோவர்தனாக ச. ரஜோ ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறதுனால துக்க சோக ஆமைய இவைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அல்டிமேட்டாக பார்த்தா துக்க சோக ஆமையந்தான் ஜாஸ்தி ஆறுது இவைகளை சாப்பிட்றதுனால. அப்புறம் அடுத்து இதுக்கு மேலே என்ன மோசமாக இருக்கிறது, யாத்தயாமம் கதரசம் பூத்தி பரியுஷித்தம் செய்யது உச்சிஷ்டமே சாமேத்தியம் போஜனம் தாமசப்பிரியம். சில பேர்லாம் பார்க்குறோம் சொசைட்டியில் பார்க்கச்சே அவள் இருக்கக்கூடிய நிலை, அவளுடைய ஒரு தௌர்பாகியம் வச்சுக்கோங்கோ, அவள் சாப்பிட்ற ஆகாரத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கோ. யாத்த யாமம் கடந்து போயிருக்கக்கூடியது, எங்கேயோ சாப்பாட்டை பாரோ பண்ணிட்டு வரா, நேற்று சாப்பாடை நெக்ஸ்ட் டே சாப்பிட்றா, அந்த அந்த சாப்பாடில் என்ன இருக்கும், நாமளும் கொஞ்சம் அப்படி தான் ஆகிட்டு வரோம். என்னென்னா நம்ம கொஞ்சம் சர்ஃபேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுருக்கோம், ஏதாவது காய் மீந்தி போயிடுத்துனா உடனே ஃப்ரிட்ஜில் வை, அடுத்த அடுத்து சுட பண்ணு, பண்ணவே கூடாது. குழம்பா ஒரு வாரத்துக்கு பண்ணி வச்சுக்கிறது, காய் பண்ணக்கூடாது இதெல்லாம். ஏன்னா யாத்த யாமம் ஒரு ஒரு அன்னத்தை பண்ண வச்சுக்கோங்க, வைதிகமாக 10 மணிக்கு தலிகை பண்ணா அப்படின்னா 1 மணிக்குள்ள சாப்பிடணும், 3 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம், சுட 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 சாப்பிட்ணும் ஆக்சுவலாக. அப்போ காத்தால் பண்ணதே ராத்திரி சாப்பிடக்கூடாது, ஆக்சுவலாக காத்தால் பண்ணதை ராத்திரி சாப்பிடக்கூடாது. பழையதுக்கு மாத்திரம் இது உண்டு, பழையதுன்றது அளவு ஒரு டெக்னிக்கலாக, அந்த அன்னம் மீந்து போச்சுன்னா ஜலத்தில் வச்சு சாப்பிடலாம் அது தனி. ஆனால் அந்த கூட பண்ணுற சைட் டிஷ் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் லைஃப் வந்து நிச்சயமாக உண்டு. அந்த காயெல்லாம் கூட அந்தந்த வேலைக்கு பண்ணி சாப்பிட்ணும், உடனே திருப்பி சாயங்காலம் என்ன பண்ணுறோம், திருப்பி அடுப்பில் போட்டு வதக்கி என்ன ஆறுதுன்னு கேட்டால் வச்சுக்கோங்கோ. இப்போ எவ்ரி திங் கோஸ்பெல் ஒன்றும் ஆகாது, ஏதாவது ஒரு டாக்ஸின் இருந்துருதுன்னு சொன்னால் ஃபுட் பாய்சனிங் நமக்கே தெரியறதில்லை, எல்லாத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்கு. கதரசம், ரசம் போனது, பூத்தினா அசுத்தமாக இருக்கிறது,
பரிசுத்தம் இன்னும் மோசம், சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது அப்படியே ஒரு இதில் சாப்பிட்றா, சாப்பிட்டு அப்படியே மிச்சம் வைக்கிறது நம்மளால தெரியல நமக்கு. அதாவது இந்த பாத்திரத்தை நமக்கு இன்னைக்கு அந்த காலத்தில் என்னென்னலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும், அப்படியே பாத்திரத்தை சாப்பிடக்கூடாது, அதை சர்வ் பண்ணி தனியாக கீழே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்ட வச்சு தூக்கி போட்டு போகணும். எல்லா பாத்திரத்துலையும் எல்லாம் உள்தட்டு எல்லாம் இப்படியே ஆயிடுது எல்லா ராத்திரியும். நானும் தனியாக வெளியேன்னு சொல்லலை, எல்லாம் சேர்த்து தான். அவசர உலகமாக இருக்குது, எத்தையோ போடு சாப்பிடு, சாப்பிட்டு மிச்சத்தை வை, அப்படியே ஃப்ரிட்ஜில் அட ஓடு, இப்படி இருக்கோம் நம்ம. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் தாமச உச்சிஷ்டம், உச்சிஷ்டம்னா சாப்பிட்ட எச்சல், ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் வாங்கி சாப்பிட்றது அப்படியே. அமேத்தியம்னா எடுத்துக்க தகாத உணவுகள், இதெல்லாம் தாமச பிரியம். யாத்த யாமம்னா அது சிறகாலா வஸ்தித்தம், ரொம்ப நாளாக வச்சுருக்கிறது. முந்தன இதை பண்ண நல்லா இருந்தது, போடுறதுக்கு மனசு இல்லை, அதனால வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. கத ரசம் தெத்த சுவாபாவிக ரசம், அதுக்கு என்ன சுவாபாவிக ரசம் உண்டோ அது போயிடுது, வேற மாதிரி ரசங்கள்லாம் மாறிட்டே இருக்கு, வேற மாதிரி ஆச்சு, இருந்தாலும் போடுறதுக்கு மனசு இல்லை. பூத்தின துர்கந்தோபேதம், இப்படி என்ன பண்ணலாம், அது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் தூக்கி வேற ஏதாவது போட்டால் அட்ஜஸ்ட் ஆயிடுறது, அதுவா கணக்கு அது கிடையாது. பரிஷிதம்னா அது காலாதிபத்திய ரசாந்தராபண்ணம், பரிஷிதம்னா காலம் ஆக ஆக வேற மாதிரி ரசாந்தரம், வேற ரசத்தை அது அடையிறது. உச்சிஷ்டம்னு போட்டுண்டா அதுக்கு ஒரு இது எக்ஸப்ஷன் போட்டுண்ட, குருவாதிபிய அந்நேஷம் புக்த சிஷ்டம். சில சில புக்த சிஷ்டம் சாப்பிடலாம், நம்மளுடைய ஆச்சாரியன் இருக்கார், ஆச்சாரியன் சாப்பிட்டு கொடுத்த நிச்சயத்தை நம்ம சாப்பிடலாம், அப்பா அப்பா சாப்பிட்ட மிச்சம் சாப்பிடலாம், பையன் அமரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல உண்டு, அந்த மாதிரிலாம் அண்ணா சாப்பிட்டத தம்பி, இப்படிலாம் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் உண்டு. இது வந்து சாப்பிட்ட பாதியே, இதெல்லாம் கேட்டால் அவ சாப்பிட்டுக்கா எதையே சாப்பிடலான்னு சாதம் சொல்றது. இன்னொன்று பாகவதோத்தமாலாம் இருந்தா அவளோட சிஸ்டம்னு என்ன கணக்குன்னா, இப்போ ஆத்துக்கு மனுஷா வந்துட்டா, ஆத்துக்கு வந்துட்டா காத்தல பெருமாளுக்கு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்தால் அதெல்லாம் கணக்கு இருக்கு, பகலில் வந்தால் வந்தவாளுக்கு சாதம் பண்ணணும்லாம் இருக்குது. இப்போ அவளுக்கு போட்டுட்டோம் வச்சுக்கோங்கோ, இப்போ போட்டுட்டு மிச்சம் வைக்கிறோம் இல்லையா, அதுவும் சேஷம்தான். பட் வந்தவா பாகவதாலாக இருந்தால் நாம் அந்த சேஷத்தை சாப்பிட்லான்னு இருந்தோம். இதில் அபிப்பிராயம் எதுவும் இருக்குது, சில பேர் என்ன சொல்கிறா அவள் சாப்பிட்ட இலையிலேருந்து சாப்பிட்லான்னு சொல்கிறா, அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை. இது என்ன நம்ம கலாபேதமும் இதில் கொஞ்சம் இருக்குது, ஏன்னா ஆழ்வார் சொல்லச்சே போனகம் தருவரேல்னு இருக்குது, சேடம் 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 தருவரேல்னு இருக்குது, சேடமும் சேஷம். அப்போ அவள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்லான்னு சொன்னால் இப்போ எப்படி எடுத்துக்கிறது, இப்போது அவள் சாப்பிட்ட மிச்சம்னா அவள் எழுந்த இலையில எடுத்து சாப்பிட்றதா, இல்லை அவளுக்கு சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதான் கேட்டால், நாம் என்ன சொல்கிறோம் கேட்டால் சர்வ் பண்ணது போக இருக்கக்கூடிய பாகம் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு கணக்கு. ஏன்னா ஆற்றுலேயே கூட பாருங்கோ, நம்ம சில சமயங்களில் இப்போ பகிஷ்டையாக இருக்கா, மூணு நாள் வெளில இருக்கா வச்சுக்கோங்கோ, எல்லாரும் சாப்பிட்டப்பந்தான் அவளுக்கு போடணும்னு வச்சுருக்கோம், இல்லை தீட்டு காலம் இருக்குது, இல்லை பொம்னாடி பிள்ளை பெற்றிருக்கா அப்படின்லாம் சொன்னால் அவளை தனியாக பண்ணி போட்டுடுவா, இல்லைன்னு என்ன பண்ணுவோம், எல்லாம் சாப்பிட்டப்பறம் போடுறோம், ஏன்னா அவளுக்கு போட்டுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. ஆனால் பாகவதால் வந்தா இல்லை ஆற்றுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் அவளுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக வந்து இது கிடையாது, அது வந்து எடுத்துக்க வேண்டியதுன்னு அர்த்தம், அது வந்து இந்த இது கிடையாது, இந்த இதில் கவர் ஆகாது, உச்சிஷ்டத்தில் கவர் ஆகாது. எது உச்சிஷ்டம்னு சொன்னால் இந்த தீட்டு ஈட்டு விஷயங்கள்லாம் இருக்கச்சே ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணி மிச்சம் மீது உச்சிஷ்டம் அது, இல்லாட்டி பாகவதால் இல்லை யாரோ வந்துட்டு அவசரத்துக்கு பண்ணோம்னா கூட ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பெருமாள் பண்ணி சாப்பிடணும்னு இருக்கே தவிர அவள் இலையிலே எடுத்து சாப்பிடணுன்றது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த இலையில எடுத்து சாப்பிட்றதுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்குது, யாரும் கேட்டால் ஆச்சாரியன் சிஷ்யன் அப்பா பிள்ளை அதெல்லாம் உண்டு, அது தனி அங்கே பார்த்துக்கொண்டு. இங்கே சொன்னது கேட்டால் ஆனால் குருவாதிபியான்னு போட்டுண்டார், குரு முதலியவர்களால் அவர்களை காட்டிலும் வேறாக இருப்பவர்களுடைய புக்த சிஷ்டம், அதாவது நம்மளத்தில் ஒரு தட்டில் சாப்பிட்றது இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அமேத்தியம்னு என்னது அயக்ஞ அருகம், யஜ்யத்துக்கு உபயோகமாகாத அன்னம், அயக்ஞ சிஷ்டம் இத்தியர்த்தா. அல்லாட்டி என்ன அர்த்தம்னு கேட்டால் யஜ்யத்திலேருந்து வராதது, இப்போ திருவாராதனம் பண்ணி வரக்கூடியது இருக்கணும், அது மாதிரி பெருமாள் பிரசாதமாக இல்லாதது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏவ விதம் தமோமயம் போஜனம் தாமசப்பிரியம் பவதி, இப்படிப்பட்ட இதெல்லாம் தாமசப்பிரிய பிரியமாக இருந்துருக்கு.
புஜ்ஜியதே இத்தி ஆஹாரேவ போஜனம். போஜனம் என்ன ஆக்சுவலா அந்த ஆகாரத்தை தான் போஜனம்னு பெயர். புனச்ச தமசோ வர்தனம், மறுபடியும் என்ன பண்றது, தமோ குணத்தை அதிகமாக்குறது. அத்தஹ ஹிதேஷி பிஹி, ஹிதத்தை விரும்புபவர்களால் சத்வவிருத்தையே, சத்வகுணம் ஓங்கியிருக்க அல்லது ஞானம் ஓங்கியிருக்க வேண்டுமையானால் சாத்விக ஆகார ஏவ சேவியஹ, சாத்விக ஆகாரம் மட்டுமே எடுத்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு அஞ்சு மணி ஆறு முடிச்சிடலாமா, டைம் இருக்கா? ஆறு முடிச்சுட்டா அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தையும் நெக்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிடலாம். அபலா காங்கிர யஜ்யம் விதி திருஷ்டோ யுஜ்யதே எஷ்டவ்யம் ஏவேதி மனஹ சமாதாய ச சாத்விக. அடுத்து யாகம், யாகத்தை எப்படி பண்ணணும்? இப்போ அபலா காங்கிபிஹி யஜ்யா, பலத்தை எதிர்பார்க்காம எந்த யஜ்யமான செய்யப்பட்டதோ அது யார் பண்ணுறா? அது சாத்விகன் பண்ணுறான். அது விதி திருஷ்டகன்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்லப்பட்டதாக இருக்கணும். எஷ்டவ்யம் ஏண்டா பண்ணுற அப்படின்னு கேட்டால், இது பண்ணணும்னு விதிச்சிருக்கு அதனால நான் பண்ணுறேன் அப்படி மனசை ஒரு சமாதானப்படுத்திட்டு அல்லது ஒரு கன்விக்ஷனை ஏற்படுத்திட்டு பண்ணுறது தான் சாத்விகாருடைய வேலை. பல ஆகாங்ஷா ரஹிதைஹி புருஷைஹி, ஒரு பலனை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய புருஷர்களால் விதி திருஷ்டா சாஸ்திர திருஷ்டா, சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட மந்திர திரவிய கிரியாதிபிஹி யுக்தா, மந்திரம் இருக்கணும், திரவியம் இருக்கணும், அந்த யாகம் பண்ணச்சு அவைகளோடு கூடியது. எஷ்டவ்யம் ஏவ இதி பகவதாராதனத்வேன ஸ்வயம் பிரயோஜனதையா எஷ்டவ்யம் இதி, பகவானுக்கு ஆராத ரூபமாக ஸ்வயம் பிரயோஜனம்னா பண்ணுறதே பிரயோஜனம். போவான் போகின்றாரே ஆண்டார், அது மாதிரி என்னடா பிரயோஜனம், போகிறதே பிரயோஜனம், அந்த மாதிரி பண்ணுறதே பிரயோஜனமாக எஷ்டவ்யம் இதி மனஹ சமாதாய, மனசை திடப்படுத்திட்டு யஹ யஜ்ஞஹ யுஜ்யதே, எந்த யஜ்ஞமானது செய்யப்படுகிறதோ சாத்விகஹ, அப்படிப்பட்ட யாகமே சாத்விகமான யாகம். முன்னாடி சாத்விகமான அன்னம், ராஜசமான அன்னம், தாமசமான அன்னம் சொன்னார், இப்போ சாத்விகமான யாகம் எதுன்னு சொன்னார். அபிசந்தாயது பலம் தம்பார்த்தரபி செய்வையது யுஜ்யதே பரதசிரேஷ்டா தம் யஜ்யம் விதி ராஜசம், இதை ராஜச யஜ்யமாக அறிந்து கொள். எது அபிசந்தாயது பலம், இதை பண்ணா இந்த பலன் அப்படின்னு நினைச்சிருந்து, தம்பார்த்தம்னா ஒரு இதுக்காக நான் பண்றேன் பார் அப்படின்னு காட்டுறேன் அதுக்காக பண்றது, அப்புறம் இப்படிலாம் பண்ண என்ன அர்த்தம் கேட்டால் அதுக்கு வந்து ராஜசம்னு பெயர். பலாபிசந்தி யுக்தைகி தம்பகர்போ யஷப் பலஹாச்ச யஹ யஜ்ஞ யுஜ்யதே, ஒரு புகழுக்காகவோ பேருக்காகவோலாம் யார் பண்ணுறாலோ தம் யஜ்யம் அந்த யஜ்யத்தை ராஜசம் வித்தி, ராஜசமாக அறிந்து கொள். விதிஹீனம் அசிஷ்டாண்ணம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்யம் தாமசம் பிரஜக்ஷதே. விதிஹீனம் சாஸ்திரமே சொல்லலை, இதுக்கு அத்தாரிட்டியே இல்லை, ஏண்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எங்கள் குரு சொன்னார் ஆனால் சொல்லலாம், மிச்சபடிக்கு குருவுக்கு எங்கேருந்து கிடைச்சிங்கிட்ட யாருக்குமே தெரியல, அப்போ அதுக்கு பேசிஸே இல்லை அப்படிப்பட்டது. அசிஷ்டாண்ணம்னு சொன்னால் மறுபடியும் அதே தான், சாஸ்திரத்தினால சொல்லப்படாத உணவு, மந்திரம் இல்லை, தட்சிணம் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது, தானம் இல்லை, ஸ்ரத்தை இல்லை, இப்படிலாம் பண்ணால் அதுக்கு பேர் தாமசம் பெயர். விதிஹீனம் பிராமணோக்த விதிஹீனம், பிராமணன் இல்லை வேதம், வேதம் சொல்லப்படாத அல்லது பிராமணர்களால் விதிக்கப்படாத சதாச்சார யுக்தைஹி விதிவித்பிஹி பிராமணைஹி யஜஸ்வ இது உக்திஹீனம் இத்தியர்த்தக. ஏன் இப்படி போட்டுருந்தாருன்னு கேட்டால், சிரேஷ்டாலாக இருக்கிறவா பண்ணுற காரியங்களுக்கு சம்டைம்ஸ் நமக்கு பேசிஸ் கிடைக்காமல் போகலாம். ஆச்சாரம்னு வரைச்சு சிஷ்டாச்சாரம்னு ஒன்று இருக்குது. இப்போ சொல்லுவா எங்கள் தாத்தாலாம் இப்படி தான் பண்ணி எனக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ அதையே ஃபாலோ பண்ண சொல்லுவாள். ஏன்னா அவர் நிச்சயமாக அவர் ரொம்ப சிஷ்டராக இருக்காருன்னா ஏதோ சாஸ்திரத்தை தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கார், அந்த சாஸ்திரம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் தர்மசாஸ்திரம், அதனால் இப்போ வந்து அவர் பண்ணதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா இது யாரை ஃபாலோ பண்ணான்னு பார்க்கணும். சாஸ்திரத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுற குடும்பத்தில் ஒரு காரியம் பண்ணுறான்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்குன்னு நம்பணும். அதான் அப்படி போட்டுனர், விதிவித்பிஹி பிராமணைஹி யஜஸ்வ, வேதத்தை அறிந்தவர்களால் அறிந்தவர்களான பிராமணர்களால் பண்ணு அப்படின்னு சொல்லப்படாதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, நம்ம அந்த கிளாஸ் சொல்ற மாதிரி சாஸ்திரத்தை நம்மளா பார்த்து புரிஞ்சுக்க முடியாது, அப்ப சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றவாளுடைய ஆச்சாரம் நம்ம ஆச்சாரம், அதான் சதாச்சாரம். இது அசிஷ்டானம் சொன்னா அச்சோதித திரவியம், நாட் சாங்ஷன்ட்னு அர்த்தம். இதை சில யாகங்கள் பண்ணிச்சு சில வஸ்துக்களை வச்சு தான் பண்ணணும்,
இதுக்கு இதுதான் உண்டு அப்படி சொல்லப்படாத திரவியங்கள் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பிரஜக்ஷதே. மந்திரம் இல்லை, நிறைய லோபங்கள், தட்சிண தானம் கொடுக்கறது ஒன்றும் இல்லை, ஸ்ரத்த இல்லை, இதெல்லாம் தாமசம். அத தபசோ குணத்த திரைவித்யம் வக்தும் தசிய ஷரீரவாங்மனோபிஹி நிஷ்பாத்தியதையா தத் ஸ்வரூபபேதம் தாவதாக. இப்ப தபசனுடைய மூன்று பிரபேதங்கள், ஆகாரம், தானம், யஜ்ஞம், தபசு, அப்புறம் தானம் இருக்கு. தபசனுடைய மூன்று விதம்னு கேட்டா அது ஷரீர வாக்கு மனசு மூணு விதமான தபஸ் இருக்கு. அந்த மூணு இப்ப சொல்ல போற தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சதே. ஷரீரத்துக்கு ஒரு தபஸ் உண்டு, என்ன அப்படின்னு கேட்டா தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம். தேவனா தேவர்கள், த்விஜனா பிராமணர்கள், குருனா ஆச்சாரியர்கள், பிராஜ்யன் நல்லா படித்தவா. இவாளை விழுந்து சேவிக்கணும் முதல்ல. இந்த சரீரத்தோட எது என்னன்னு கேட்டா அதான் தண்டவத் பிரணாம் அப்படின்னு சொல்ற பண்ணும். அப்ப சரீரத்துக்குள்ள தபஸ் என்னன்னு கேட்டா தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம். இவாள் பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும். அதான் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லச்சு பெரியவா வந்தா பசங்க கூட உடனே சேவின்னு சொல்லு. ஏன் சரீரம், சரீரம் இருக்கிறதுக்கு உண்டான பிரயோஜனமே அதுதான். அதான் சரீரத்துக்கு உண்டான தபஸ் என்னன்னு கேட்டா பெரியவாளை விழுந்து விழுந்து சேவிக்கிறதா. அப்ப கோவிலுக்கு போனா சேவிக்கிறோம், பெருமாள் எங்க எல்லாம் சேவிக்கிறோம். அது சௌச்சம் ஆர்ஜவம், சௌச்சம்னா சுத்தமா இருக்கிறது, ஆர்ஜவம்னு சொன்னா அதை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறது, அப்புறம் பிரம்மச்சரியம்னு சொன்னா ஒரு இதை கடைபிடிக்கிறது, அப்புறம் அஹிம்சா யாரையும் ஹார்ம் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் சரீரத்தினுடைய தபஸ். அதாவது இந்த சரீரத்தை நம்ம புட்டிங்கிட்டு ரைட் யூஸ்ன்னு அர்த்தம் அதுக்கு, அதான் இதெல்லாம் தான். அப்ப தேவ த்விஜ குரு பிராஜ்யானம் பூஜனம், இவைகளுடைய பூஜனம்னா அவளை விழுந்து சேவிக்கிறது, அவளுக்கு கைங்கரியம் பண்றது. சௌச்சம் என்னது, தீர்த்தஸ்நானாதிக்கம். நாம குளிக்கிற குளியல் இல்லை, மாசத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் எங்கேயாவது போய் நம்ம என்ன பண்ணு கேட்டா ஒரு நதியில இல்ல புஷ்கரணில போய், புஷ்கரணியும் கிடையாது இப்போ, நதியும் கிடையாது, இங்க கர்நாடகாவுக்கு போங்க இல்ல கேரளாக்கு போங்க, போய் அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். ஸ்நானம்னா அண்ணா அமுங்கி குளிச்சுட்டு வரணும். ஆர்ஜவம் யதா வாங் மனச சாரீர விரத்தம். ஆர்ஜவம் என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், அதாவது நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது அதே, செய்யறதும் அதே, ஆனால் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா அத்தியந்த துஷ்டனுக்கும் எல்லாம் ஒன்றாவே இருக்கும். அவன் வந்து கெட்டதே நினைப்பான், கெட்டதையே சொல்லுவான், கெட்டதையே பண்ணுவான். அதுக்கு ஆர்ஜவன் அங்கே அண்மையும் பண்ணக்கூடாது. ஆர்ஜவனை என்ன அர்த்தம்னா நல்லதை நினைக்கிறது, நல்லதை சொல்கிறது, சொன்னபடி செய்கிறது, அதான் ஆர்ஜவம். பிரம்மச்சரியம்னா யோஷித்து போக்யதா புத்தி யுக்தே யுக்த ஈக்ஷனாதி அஹிதத்வம். இந்த சாஸ்திரங்கள்லாம் புருஷால நோக்கி இருக்கிறதுனால அப்ப ஸ்திரீகளை வந்து விஷயமா வச்சுட்டு சொல்லப்பட்ட இது, இதெல்லாம் அந்த தாத்பரியம் அதுக்கு. அப்ப அவரிடத்துல ஒரு அந்த காம புத்தி இல்லாம இருக்கிறது, அப்புறம் அஹிம்சான்னு சொன்னா அப்பிராணி பீடா, பிராணிகளை இம்சை பண்ணாம இருக்கிறது, ஏதத்து ஷாரீரம் தப உச்சதே. அடுத்து மனசுக்கு சொன்னார் இது வாக்குக்கு அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹீதம் செய்யது சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மய தப உச்சதே. இந்த வாக்கு இருக்கு, வாக்குக்கு ஒரு தபஸ் உண்டு. நம்ம தேவையில்லாத எவ்வளோ வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம், வாய் அதுக்கு தான் பிரயோஜனப்படுறது. ஆனா அவிவார் பாசனங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தா வாக்கே இதை கேசவனை சொல்லு இல்லையா, ஜிக்வே கீர்த்தைய முராரி முக்குந்தம்லாம் வருதா இல்லையா, அது நான் பண்றது இல்லை. அனுத்வேக கணம் வாக்கியம், அடுத்தவால வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாம இருக்கக்கூடிய வாக்கியங்கள். சத்தியம் உண்மையை சொல்லணும், அந்த உண்மை எப்படி இருக்கணும், பிரியஹிதமா இருக்கணும், அடுத்தவாளுக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அந்த சொல்லக்கூட சத்தியத்தினாலேயே அவருக்கு டிஸ்டர்ஸ் வரப்போறதுன்னா விசாரம் சொல்லாம இருக்கிறது பெட்டர். அப்படி சுவாத்தியாய அபியாசனம் எதையாவது படிச்சுட்டே இருக்கணும், வாய் விட்டு படிக்கிறது, இதெல்லாம் வாக்குக்கு உண்டான தபஸ் பரேஷாம் அனுத்வேககரம் சத்தியம் பிரியஹீதம் எது வாக்கியம். அடுத்த வாளுக்கு அந்த இன்ஸ்டிகேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வாக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கு. சுவாத்தியாய அபியாசனம் இது ஏதது வாங்மயம் தப உச்சதே. அடுத்து மனசுக்கு போட்டுண்டார் மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனம் ஆத்ம வினிகிரகா.
பாவ சம்சுத்தி இத்தியதது தபோ மானசமுச்சியதே. மனப்பிரசாதா, பிரசாதம்னாலே அமைதியா இருக்கிறது. சௌமியத்துவம்னா ஒரு நல்லது நினைச்சிருந்துக்கிறது. மௌனம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி தோன்றது வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா முடியறது இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் மௌனமா இருக்கணுமே, பக்கத்துல பேசினேன்னு வச்சுக்க நம்மளுடைய மௌனமா இருக்கிறது. அப்ப மனப்பிரசாத மௌனம் ஆத்ம வினிகிரகான செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறது. பாவ சம்சுத்தி அப்படின்னா அந்த ஒரு பியூரிட்டி. இதெல்லாம் மானசம்னு, மானச தபஸ்ன்னு பேர் இருக்கு. மனப்பிரசாத மனசக குரோதாதி ரஹிதத்வம், மனசுல காமக்ரோதாதிகள் இல்லாட்டி மனசு சாந்தமா தான் இருக்கு, அப்படி இருக்கணும். சௌமியத்துவம் என்னது, மனசக பரேஷாம் அபியுதய பிராவண்யம், அடுத்த வாழ்க்கை நல்லது பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை உடையதான் சௌமியத்துவம் அர்த்தம் அதுக்கு. மௌனம் மனசா வாக் பிரவிருத்தி நியமனம், தேவையில்லாத பேச்சை கட்டுப்படுத்துது, அதுதான் மௌனம் இந்த இடத்துல. ஆத்ம வினிகிரக அப்படின்னா மனோவிருத்தேகே தியேய விஷயே அவஸ்தாபனம், மனசுக்கு எது தியானத்துக்கு இலக்கா இருக்கோ அந்த விஷயத்திலேயே அந்த மனசை நிறுத்துறது, அதான் ஆத்ம வினிகிரக. பாவ சம்சுத்தின்னு சொன்னா ஆத்ம வெதிரிக்த விஷய சிந்தா ரஹிதத்வம், ஆத்மாவை காட்டிலும் வேறக்கூடிய லோக விஷயங்கள்ல கவலை இல்லாம இருக்கிறது. ஏதது மானசம் தபா, இதெல்லாம் மனசுக்கு உண்டான ஒரு தபசா இருந்துட்டு இருக்கு இப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து இதே கண்டிப்பு நம்பர் 17, 18, 19 நம்ம அதை அடுத்த இதில் வச்சிடலாம். 17 கண்டிப்பு பண்ணோம், முடிச்சு 18 ஆரம்பிச்சிடலாம். அப்புறமா கவிதா திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.